பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் மறுபடியுமாக நாம் ஒருமித்து கத்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஜபம் செய்து இந்த நாள் ஆராதனையை நாம் ஆராதித்து கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் கூட ஆண்டவரை மறுபடியுமாக இந்த காணொலி மூலமாய் கத்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களோடு இணைந்து வீடுகளிலிருந்து கத்தரை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் கத்தாவை நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல் பகுதிகளை ஆசீர்வதிங்க. வேத வசனங்கள் மூலமாகவும் எங்களோடு நீர் பேச வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். துவக்கம் முதல் கடைசி வரை ஆசீர்வாதமாக நடத்தித்தார். துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததானே பாடல், துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் என்று ஆண்டவரை பாடி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட். எல்லாருமே கரங்களை தட்டி இயேசுவை பரிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பரிந்திடுவோம். தந்தை போல் நம்மை தாங்கியே தோளிலேந்தி சுமந்தனரே, தந்தை போல் நம்மை தாங்கியே தோளிலேந்தி சுமந்தனரே. மேதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். சேதமேதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பரிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பரிந்திடுவோம். காரில் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே, காரில் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே. நம்பினோரை தாங்கும் தேவர் இன்றும் என்றும் துதித்திடுவோ. நம்பினோரை தாங்கும் தேவர் இன்றும் என்றும் துதித்திடுவோ. துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியாய் தேவனா இயேசுவை பரிந்திடுவோம். ஜோதியே தேவனா இயேசுவை பரிந்திடுவோம். பஞ்சை போல் பாவம் யாவும் நீக்கினாரே, பஞ்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீக்கினாரே. சுந்தரத்தம் சிந்தினார்
விடுவோம் சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதிப்பிடுவோம் துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் ஜோதியில் தேவனால் இயேசுவை பணிந்திடுவோம் ஜோதியில் தேவனால் இயேசுவை பணிந்திடுவோம் கட்டுகள் யாவும் மறுத்துமே கண்ணி கவலை அகற்றினாரே கட்டுகள் யாவும் மறுத்துமே கண்ணி கவலை அகற்றினாரே துதிய நாடை அருளி செய்த தேவ தேவனை துதிக்கிடுவோம் துதிய நாடை அருளி செய்த தேவ தேவனை துதிக்கிடுவோம் துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் சுவை பறிந்திடுவோம் வானத்தில் இயேசு தோன்றிடுவார் ஆயத்தமாகி ஏகிடுவோம் வானத்தில் இயேசு தோன்றிடுவார் ஆயத்தமாகி ஏகிடுவோம் அன்பர் இயேசு சாயல் அடைந்து என்றும் மகிழ்ந்தே வாழ்ந்திடுவோம் ஆமென் அன்பர் இயேசு சாயல் அடைந்து என்றும் மகிழ்ந்தே வாழ்ந்திடுவோம் துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் ஜோதியே தேவனா இயேசுவை வணங்கிடுவோம் ஒரு பாடலை பாடி கத்தரை நாம் மேம்படுத்த போகிறோம். வருவாய் தருணம் இதே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே என்று சொல்லி உற்சாகமாக ஆமே இயேசு நம்மை அழைக்கிறார். அலைலூயா ஆமே ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அன்பாய் அழைக்கிறார். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறேன் இந்த காணொளி மூலமாக இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் இயேசு அழைக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு மெய்யான ஒரு இளைப்பாறுதலை சமாதானத்தை ஆண்டவர் தந்து நடத்துவார். எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படுவோம். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி வருவாய் தருணமிடுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே வருவாய் தருணமிடுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பதுயே வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பதுயே வந்தவர் பாதம் சரணடைந்தார் பழித்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் கருணமிருவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே வருவாய் கருணமிருவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே
புவனை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்ணிடுவோற்றாருறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்ணிடுவோற்றாருறவினரும் குழுவிட்டு உன்னாவி போனால் குடவனோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனே அழகு மாயை மறுக்கிடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நினைக்கிடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் ஓர் நாள் சந்திக்குமே வரவரே உன்னாண்டவரே வருவாய் தருணமிதுமே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனே வருவாய் தருணமிதுமே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனே வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லால் வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லால் ரஷிபடைய வழியிலையே ரஷகரே சுவரியவரே வருவாய் தருணமிதுமே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குரு சில் சுமந்து திட்டார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுமே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனே வருவாய் தருணமிதுமே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனே நித்திய வாழ்க்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பாமே நித்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா உன் பேர ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவா வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் நற்பாடலை பாடி நாம் எல்லாரும் ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து வர போகிறோம் ஆமே ஸ்தோத்திரம் எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்துடுவார் சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே உற்சாகமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அல்லேலூயா அந்த விசுவாசத்தோடு அவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக நாம் ஒருமித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மயம்படுத்த போகிறோம் ஆமை என்ன சோதனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஆமை நாம் கர்த்தருக்காக ஓடி ஆண்டவருக்காக உறுதியாக இருக்கும் பொழுது அவருடைய வருகையில் நீங்களும் நானும் ஆமை எடுத்து கொள்ளப்படுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி எல்லாரும் நாம் ஜெபத்திற்குள்ளே கடந்து வருவோம் பிரைஸ் தான் எல்லார் கரங்களை தட்டி எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார்
எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார். சமீபம் முடி வல்லவோ நித்யமே, சமீபம் முடி வல்லவோ எனக்காக சிந்தினார். தூய்மையாக்கி என்னை அவன் இருத்திடுவார். தூய ரத்தம் எனக்காக சிந்தினார். தூய்மையாக்கி என்னை அவன் இருத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் தூதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். ஆமென். தூதரோடு நின்று அவரை எல்லாரும் தூதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். ஜபாவி தந்திடுமே மஞ்சாடி நான் ஜெபித்திடவே. ஜபாவி தந்திடுமே மஞ்சாடி நான் ஜெபித்திடவே. சுத்தரோடு சுத்தனாகவே மிக மீது செஞ்சிடவே. எல்லாரும் சொல்வா, சுத்தரோடு சுத்தனாகவே அவனிருத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் தூதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் தூதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். சோதனை வந்திட்டாலும் வலுவாது காத்திடுவார். சோதனை வந்திட்டாலும் நம்மை வலுவாது காத்திடுவார். மணிபணி சந்நிதியில் மசத்தோட நெஞ்சிடுவேன். மணிபணி சந்நிதியில் மசத்தோட நெஞ்சிடுவேன். துயரத்தம் எனக்காக சிந்திடுவாய். தூய்மையாக்கி என்னை அவன் இருத்திடுவார். துயரத்தம் எனக்காக சிந்திடுவாய். தூய்மையாக்கி என்னை அவன் இருத்திடுவார். தூதரோடு நின்று அவரை தூதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் தூதித்தென்று மகிழ்ந்திடுவேன். பலகணி தீவிருக்கும் பலகணி தீவிருக்கும் வான்புறனான் அல்லவா. நிசரவர் என்னுடையவர் நான் அவர் வாங்கிலே. ஆமே. நிசரவர் என்னுடையவர் நான் அவர் வாங்கிலே. எனக்காக சிந்தினார். தூய்மையாக்கி என்னை அவன் இருத்திடுவார். துயரத்தம் எனக்காக சிந்தினார். தூய்மையாக்கி என்னை அவன் இருத்திடுவார். தூதரோடு நின்று அவரை தூதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் தூதித்தென்று மகிழ்ந்திடுவேன். உலகமே அதிசயக்கும் யாருந்தவன் கூட்டம். உலகமே அதிசயக்கும் ரத்தத்தாலே கழுவப்பட்டு திட்டப்பட்டோர் இவர்களோ. ரத்தத்தாலே கழுவப்பட்டு இவர்களோ. துயரத்தம் எனக்காக சிந்தினார். தூய்மையாக்கி என்னை அவன் இருத்திடுவார். துயரத்தம் எனக்காக சிந்தினார். தூய்மையாக்கி என்னை அவன் இருத்திடுவார். தூதரோடு நின்று அவரை தூதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் தூதித்தென்று மகிழ்ந்திடுவேன். பலகணி பலகணி தீவிருக்கும் வான்புறனானல்லவா. பலகணி தீவிருக்கும் யஸ் யஸ் வான்
எல்லாரபடியே கத்தரை நான் சோத்திரமணி மயப்படுத்துவோமா, எல்லார ஆண்டவரை சோத்திரமணி மயப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆமே. வீடுகளில் இருந்து இந்த காணொலி மூலமாய் காண்கிற தேவ பிள்ளைகளும் கூட எங்களோடு இணைந்து ஆமே முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை அப்படியே ஆராதிப்போமா. அல்லேலூயா. தூய ரத்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவா. தூய ரத்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவா. தூதரோடு நின்று அவரை ஆமென் நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் அப்படி ஆராதிப்போமா. தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். மறுபடியுமாக தூயரத்தம், தூயரத்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவாமே. தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். உள்ளத்தினாலத்திலிருந்து தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்து தூதரோடு தூதரோடு நின்று அவரை ஆமே துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி கத்தரை நான் சோத்திரம் அனுபவமா. எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை நான் சோத்திரம் அனுபவம். ஆமே. கோடா கோடி தூதர்களும் நம்முடைய ஆராதனை காணும்படியாக அவர்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமே. தூதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், தூதர்களுடைய துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவே ஆமேன். அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் துதிக்கிறந்த வேளையிலே அவர் நம்மத்திலே இறங்கி வருகிறார். அவர் நம்முடைய துதியின் மத்தியிலே மகிமைப்படுகிறார்.
வழிபடுகிறார். தூதர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை ஆராதிக்கும்படியானே நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியா நாம் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே. நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வந்து உமை பாடி உமை ஆராதித்து மகிமைப்படுத்த தகப்பன் பாராட்டின் இந்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஊரடங்கு நேரத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் இந்த காணொளி மூலமாய் கர்த்தரை ஆராதிக்கவும் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரும் சேர்ந்து ஆராதிக்கும்படியானே நல்ல தருணத்தை கத்தர் கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில தேவாவியானவர்கள் மத்தியிலே இறங்கி வந்தபடியா ஸ்தோத்திரம். தேவ தூதர்களோடு பரலோக தெய்வங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. தொடர்ந்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான தாய்தோப்பன்மார் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் குடும்பமாய் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வேத வசனங்கள் மூலமாய் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இன்னும் உமக்குள்ளாக வளர்ந்து பெருக வருகை கண்டு ஆயத்தப்பட அப்பாதாமே கிருபை செய்யும். துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த வேத வசனம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக ஜெபசிந்தையாய் காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை தான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது எந்த சூழ்நிலையிலே எப்பேற்பட்ட காலகட்டங்களிலே இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் 27 நாம் வாசிக்கும் பொழுது நம்ம புரிகிறது. அங்கே சத்துருக்கள் அவனுக்கு எதிராக வந்தபொழுது ஆமீன் தன் குடும்பத்தார் தன்னுடைய சகோதரர்களால் ஆமீன் ஸ்தோத்திரம் அவன் கைவிடப்பட்ட அல்லது தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆமீன் கர்த்தருடைய ஆராதனை இல்லாத ஒரு காலகட்டங்களிலே வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆனால் நான் விசுவாசித்தேன், ஆதலால் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன், ஜீவிக்கிறேன், வாழ்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன ஒரு சாட்சியின் வார்த்தைகளாக இந்த வார்த்தை காணப்படுகிறதை நாம் காண முடியும். அருமையாக இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சங்கீதக்காரன் தாவீதை போல நாமும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை நாம் அறிக்கையிட வேண்டும். என்ன விசுவாச அறிக்கை? நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் அல்ல, இப்பொழுது இருக்கிற நிலைமைகள் அல்ல, இப்பொழுது இருக்கிற இந்த கஷ்டங்கள் அல்ல, இப்பொழுது இருக்கிற இந்த பலவீனமான காரியங்கள் அல்ல. கர்த்தர் என்னை இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் அவருடைய நன்மையை காணும்படியாய் நன்மையை அனுபவிக்கும்படியாய் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஒரு விசுவாச அறிக்கையிடுகிறதை இந்த இடத்துல நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 116:9-10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் சங்கீதக்காரன் இப்படியாய் ஒரு விசுவாச அறிக்கையிடுகிறார். வாசிப்போம். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். பாருங்க, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் என்ன செய்வேன்?
நடப்பேன் என்று சொல்லுகிறார். ஒன்று நன்மையை காண்பேன் என்று சொல்லுகிறார், இப்பொழுது நடப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்றால் அவருடைய அந்த நம்பிக்கையை பாருங்க, அவருடைய விசுவாசத்தை பாருங்க. ஆமே, கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார், நன்மையை காண்பேன், ஆசீர்வாதத்தை காண்பேன், மேன்மையை காண்பேன், உயர்வை காண்பேன். ஆமே, என்னுடைய எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய கிரியைகளை நான் காண்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாச அறிக்கையை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் காண முடியும். அருமையாய் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிங்க. நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன், ஆனால் நான் விசுவாசித்தேன் என்று சங்கீதம் 27:13 சொல்லுகிறார். அந்த 116:10 நான் வாசிக்கும் பொழுது விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச அறிக்கை என்று சொல்லுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. விசுவாசித்ததை அங்கே அறிக்கையிடுகிறார், விசுவாசித்ததை அவர் பேசுகிறார். நான் காண்பேன், நான் நடப்பேன், நான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். இதுதான் விசுவாச வார்த்தையினுடைய அந்த அடிப்படை சத்தியமாக காணப்படுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நான் காண்பேன், நான் அனுபவிப்பேன், நான் விசுவாசிப்பேன். கர்த்தர் எனக்கு இந்த நிலைமையிலிருந்து ஒரு உயர்வுகை, ஒரு மேன்மைகளை, ஆசீர்வாதத்தை, ஒரு விடுதலையை, அற்புதத்தை செய்வார், என்னை தூக்கி எடுப்பார், என்னை உயர்த்துவார் என்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளாகவும் இங்கே காணப்பட வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்றால் அவிசுவாசத்தோடு அந்த வார்த்தை அங்கே சொல்லவில்லை, விசுவாசத்தோடு சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நாமும் விசுவாச வார்த்தைகளை ஏறெடுக்க வேண்டுமே அல்லாமல் அவிசுவாசமான வார்த்தைகளை ஒருபோது நம்ம ஏறெடுக்கவே கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகிறார்கள். இப்படி சூழ்நிலைகள் இருந்தால் எப்படி ஆகுமோ, இந்த நிலைமைகள் இப்படியே போனால் என்ன ஆகுமோ என்று சொல்லி சூழ்நிலைகளை கண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே சில இழப்பான, கஷ்டமான, நஷ்டமான, பிரச்சனைக்குரிய அப்படிப்பட்ட வார்த்தைகளையே அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தாவீது அவனுக்கு எதிரான பல சூழ்நிலைகள், என்னென்ன சூழ்நிலைகளில் தாவீது இருந்தார் என்று சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலைகளையும் கூட தாவீது சொல்லுகிறார், நானும் ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மை என்ன செய்வேன், காண்பேன் என்று சொல்லுகிறார். அருமையாக இந்த சத்தத்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். நான் நம்பியிருந்தவர்கள், நம்பிக்கை ஊட்டினவர்கள் அந்த நம்பிக்கையை தளர செய்து அவர்கள் நம்மை விட்டு கடந்து போகலாம். உனக்கு உதவி செய்வேன், உனக்கு ஒத்தாசையாக இருப்பேன், கடைசி வர கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் கூட ஒரு விசுவுக்கும் நம்மை விட்டு தூரம் கடந்து போய்விடலாம். சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதம் 27 சொல்லும்போது சொல்லுகிறார், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலோ கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்றால் ஒருவேளை குடும்பம் நம்மை கைவிடலாம், பெற்றோர் நம்மை கைவிடலாம், உறவுகள் நம்மை கைவிடலாம், யார் நம்மை கைவிட்டாலோ நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் வேண்டும், தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், தேவன் என்னை கைவிட மாட்டார். இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் 13 அதனுடைய 14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் இப்படியாய் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் அங்கே ஒரு வாக்கு பண்ணுகிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அப்படின்றால் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன ஒரு காலகட்டங்கள் தான் அந்த காலகட்டங்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலும் கூட ஆமை ஸ்தோத்திரம் ஒரு சோர்ந்து போன நிலைமையில, தளர்ந்து போன நிலைமையில் இருந்ததானே அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்றால் ஆமீன். அதுபோல் அந்த 17 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறார், நீ எழுந்து தேசத்தை
தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று சொல்லி அங்கேயும் ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறதை அந்த இடத்துல நான் காண முடியும். அப்படினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் மாத்திரமே நம்மை ஆற்றுகிறது, நம்மை தேற்றுகிறது, நம்மை தைரியப்படுத்துகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆமே ஸ்தோத்திரம், யோபு பக்தன் இப்படியாக ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறதை அந்த இடத்துல நாம் காண முடியும். யோபுவின் புஸ்தகம் 19 அதனுடைய 26 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு யோபு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்போ நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் சரீரத்தில் வியாதிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்பக்கமும் நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யோபு காணப்படுகிறதை நாம் காண முடியும். அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க, என் தோல் முதலானவை அழுகி போன பின்போ நான் என் மாம்சத்தில் தேவன் என்ன செய்வேன் பார்ப்பேன் என்று ஒரு விசுவாச அறிக்கையிடுகிறதை ஒரு அங்கே இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். 27 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லுகிறார். அப்படின்றால் அது கீழே உள்ள லாஸ்ட் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, லாஸ்ட் வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். அப்படின்றால் வாஞ்சை விசுவாசம் நம்பிக்கையை அவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அவரை நான் பார்ப்பேன், அவரை நான் தரிசிப்பேன், ஆண்டவர் இந்த நிலைமைகளிலிருந்து என்னை தூக்கி எடுப்பார், இந்த நிலைமைகளிலிருந்து என்னை உயர்த்துவார், இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலைகள் அல்ல, இப்பொழுது இருக்கிற இந்த கஷ்டம் அல்ல, என் தோல் முதலாய் அழுகி போனாலும் என் சரீரத்தில் வியாதிப்பட்டாலும் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், விடுதலை கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாச அறிக்கையை இந்த யோபு இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் காண முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை நாம் அறிக்கையிடுவோம். என்ன அறிக்கை? நன்மையை நான் காண்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார். ஒருபோதும் அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து புறப்படவே கூடாது, புறப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. சத்துரு சில நேரம் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த அவிசுவாசமான எண்ணங்களை சிந்தனைகளை நம்முடைய இருதயத்திலே உண்டாக்குவான். இது இப்படியே இருந்தால் என்ன ஆகிறது, இப்படி பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணேன், இந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ண. பிசாசு சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை தடை பண்ணக்கூடிய அவிசுவாசமான வார்த்தைகளை அவன் சொல்லுவான். ஆனால் தாவீதை போல நம்ம எப்பயும் சொல்லணும், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மை என்ன செய்வேன் காண்பேன் என்று சொல்ல வேண்டும். பாருங்கள், ஒரு சமயம் சவுல் சொன்ன ஒரு வார்த்தை, அவிசுவாசமான ஒரு வார்த்தையை சவுல் சொன்னதாக நாம் பார்க்க முடியும். 1 புஸ்தகம் 20 அதனுடைய 31 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரை. பாருங்க, இங்கே சவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஈசாயின் மகன் பூமியில் உயிரோடு இருக்கும் காலம் அளவோ நீயானாலும் உன் ராஜ்யமானாலும் நிலைப்படுவதில்லை. இது சவுளுடைய ஒரு அறிக்கையாக காணப்படுகிறது. தன்னுடைய மகனாகிய யோனத்தான்கிட்ட சொல்லுகிறான். மற்றவர்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் யார் எப்படி இருந்தாலும் ஆமே நமக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் எப்படி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சத்துரு எப்பக்கம் நெருக்கி கொண்டிருந்தாலும் நமக்குள் நல்ல வார்த்தைகள், நல்ல விசுவாச வார்த்தைகள் கடந்து வர வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சவுலை குறித்து நீங்கள் பாருங்க, அவன் சொல்லுகிறான் ஈசாயின் குமாரன், அது யாரை குறித்து சொல்லப்படுற, தாவீது. தாவீது உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நீயோ உன் தேசமோ நன்றாக இருக்க போறதில்லை என்று தன்னுடைய மகனாகிய யோனத்தான் இடத்துல சவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவனுடைய விசுவாச வார்த்தை அப்படி இருந்தது, அவன் அவிசுவாசமான அந்த வார்த்தை சொல்லுகிறது போல் காணப்பட்டது. அதனால
பின்னால நடந்த சம்பவம் என்ன? யோனத்தான் சிங்காசனத்திலே உட்கார முடியாத அளவிலே அங்கே சூழ்நிலைகள் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென். சோத்திர சவுலு யோனத்தானோ அவர்கள் யுத்த காலத்திலே மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசமான வார்த்தைகளை அல்ல, விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளை நாம் சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் விசுவாச வார்த்தைகளை சொல்ல சொல்லதான் அதை கர்த்தர் நமக்கு அங்கீகாரமாக்கி தருகிறார், ஆசீர்வாதமாக்கி தருகிறார். ஆமே. ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய வாயின் அறிக்கையினாலே, நாவின் அறிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுவோமாம், ஆசீர்வதிக்கப்படுவோமாம், உயர்த்தப்படுவோம் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதை காண முடியும். அதனால்தான் இந்த காரியத்தை, சம்பவத்தை அறிந்ததானே இந்த தாவீது சொல்லுகிறார், ஆமே, சவுலுடைய அந்த ராஜ்யம் நன்மை அவன் இழந்து போனான், யோனத்தான் இழந்து போனான். ஆனால் தாவீது சொல்லுகிறான், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் விசுவாசித்தபடினால தான் தாவீது சிங்காசனத்திலே இஸ்ரவேலை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக 40 வருடம் அவர் ஆளுகை செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். அருமையா, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்திருப்பேன் என்றால் நான் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆசீர்வாதமும் நன்மையும், ஆமை, ஸ்தோத்திரம், நம் கரத்திலே தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமை, நம்முடைய அறிக்கை தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமை, நாம் எதை பேசுகிறோம், எதை சொல்லுகிறோம், கர்த்தர் எனக்கு நன்மையை தருவார், நன்மையை காண்பேன், ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புவோம் என்றால் ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உங்களுக்கு எனக்கும் கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதுனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த விசுவாச அறிக்கை மாத்திரமல்ல, ஒரு சமயம் அவன் கோலியாத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்த பொழுது கோலியாத்தோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலைகள், அவர் உந்துதல் இவனுக்குள்ளே கடந்து வந்த பொழுது அவன் சவுலிடத்தில் போய் சொல்லுகிறான், நான் இந்த கோலியாத்தை கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ இளைஞனாய் இருக்கிறாய், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரனாய் சமயம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, அவைகளை நான் கொன்று போட்டேன் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை அங்கே காண முடியும். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17 அதிகாரம் 36-37 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். உம்முடைய அடியானாகிய நான் என்ன செய்தேன், கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், அவனையும் நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி தாவீது ஒரு விசுவாச அறிக்கை எடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்றால் நான் ஜெயிப்பேன், நான் முன்னேறுவேன், நான் வெற்றி பெறுவேன். இதுதான் ஒரு விசுவாச அறிக்கை. பல நேரம் பாருங்க, சில நேரம் இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் சொல்லும்போது இப்படியா சொல்லுவாங்க, நான் ஃபெயில் ஆகிடுவோனோன்னு பயந்தேன், அது போலவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நான் பாஸ் ஆகி விடுவேன், நல்ல மார்க் எனக்கு கிடைக்கும், அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் படித்து பரீட்சை எழுதுவோம் என்றால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதுபோல தான் ஒரு தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நன்மையை தருவார், உயர்வை தருவார் என்கிறதான ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளாக உண்டாக வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பாருங்க, ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து இப்படி ஆகி வாசிக்கிறோம். வாசிக்கோ. அதற்கு ஆபிரகாம் என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துகிற அந்த நேரத்தில் அந்த ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு தகன பலிக்குரிய ஆட்டை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று அங்கே ஆபிரகாம் விசுவாசித்த, நம்பின அந்த நம்பிக்கையை கத்த
கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார் என்றார். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார் என்றார். நிச்சயமாக ஆமை, நீங்களும் நானும் ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை கூட ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தெய்வமாக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அன்றைக்கு ஆபிரகாம் தகன பலிக்குரிய ஆட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார், பர்வதத்திலே பார்த்து கொள்வார் என்று அவர் சொன்ன பொழுது ஆமீன் அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே கனப்படுத்தினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலோ நீங்கள் என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், பண காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், படிப்பு காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், வீடு கட்டுற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். எந்த காரியங்களாக இருந்தாலும் நமக்குள்ளாக ஒரு விசுவாச வார்த்தை கடந்து வரத்து என்ன தெரியுமா, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றில்லை, மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்கிறதான அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை நமக்குள்ளாகவும் காணப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து 10வது வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பயணத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆசியாவில் எனக்கு நடந்த அந்த சம்பவங்கள், கப்பல் பிரயாணத்தில் நடந்ததான காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆமீன். அந்த கப்பல் பிரயாணத்தில் அவர் மரிக்கக்கூடிய அல்லது அந்த கப்பல் மூழ்க எல்லாரும் 10வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கப்போ அல்லேலூயா, அவருடைய வார்த்தையை கவனிங்க. அப்படிப்பட்ட மரணத்தின் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை அவரையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் விசுவாச அறிக்கை. ஆமென். ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். தாவீதோ அதுபோல ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். அல்லேலூயா. நான் காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டார்கள், விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள், விசுவாசத்தோடு கேட்டார்கள், அவர்கள் கேட்டதை அவர்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் கொடுத்து நடத்தினாரே, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய். அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொன்னது போய் அவன் 46வது பிறந்த நாளை இந்த மனிதன் காண்டானாம். அப்படி கண்ட பொழுது இவனுக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம், ஓ 46வது பிறந்த நாள் கண்டு 47வது வயதுக்குள்ளே நான் கடந்து விட்டேன், எனக்கு மரணம் இல்லை 46ல என்று அவன் நினைத்தான். நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலேயே திடீரென்று அவனுக்கு அந்த சந்தோஷம் குறைய ஆரம்பித்தது. அப்படி என்றால் என் தாத்தா 51வது வயதிலே மறித்து போனாரே, அப்ப நானும் அதுபோல மறித்து விடுவேனோ என்கிறதான ஒரு பயம் அவனுக்குள்ளாக காணப்பட்டாதான். பாருங்க, இந்த பயத்தோடே அவன் வாழ்ந்தான். இந்த பயத்தோடே அவன் வாழ்ந்து அவனுக்கு 51 வயதானது, அவன் மறிக்கவில்லை. 60 வயதானது, 70 வயதானது, 80 வயதானது, 90 வயது வரை அவன் உயிரோடு இருந்தானா? ஆனால் இந்த 90 வருடமோ அவன் சந்தோஷமாய் அவன் அந்த வாழ்க்கையை வாழவில்லை. அப்படின்றால் மறிக்கவும் இல்லை, அவன் சந்தோஷமாய் வாழவும் இல்லை. காரணம், அவனுக்குள்ளே அந்த நம்பிக்கை இல்லை. நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன், சுகமாய் வாழ்வேன், ஆரோக்கியமாய் வாழ்வேன், தீர்க்காயுசோடு வாழ்வேன் என்ற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தபடியினால அவனுடைய அந்த ஆயுசு காலமெல்லாம் ஒரு மரண பயத்தோடையே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தானா? இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நமக்குள்ளாகவோ ஒரு மரண பயத்தோடு அல்ல, ஒரு நம்பிக்கையோடு ஆமே கர்த்தர் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் எனக்கு நன்மையை கட்டளிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார், ஜீவனை கட்டளிடுவார், சுகத்தை கட்டளிடுவார், தீர்க்காயுசை கட்டளிடுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாமும் வாழ வேண்டியது ஆமே விசுவாச
விசுவாசிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு. அந்த சகோதரன் இப்படியாக சொல்லும்போது சொன்னார், பாருங்க என்னுடைய குடும்பத்தில் என் சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் எல்லாருமே மரித்து விட்டார்கள். ஆம், இப்பொழுது நான் மாத்திரம்தான் இருக்கிறேன். ஓ, எனக்கும் அதுபோல சிறு வயதிலேயே இந்த மரணம் வந்துவிடுமோ என்று நான் பயந்தேன். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே கர்த்தருடைய நன்மையை ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் காண்பேன், கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்து என்னை பாதுகாப்பார், எனக்கு ஆயுச நாட்களை கூட்டி கொடுத்து என்னை நடத்துவார் என்று சொல்லி இந்த சகோதரன் விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். பாருங்க, கர்த்தர் அந்த சகோதரனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஜீவனோடு சுகத்தோடு இருக்கிறார். பிள்ளைகளோடு நல்ல ஆசீர்வாதங்களோடு இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். அருமையாய் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமீன் அவிசுவாசமான சந்தேகமான அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு ஆமீன் இந்த தாவீதை போல நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்கிற அந்த விசுவாசத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் கடந்து போக வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் ஆமை 23 அதனுடைய 6வது வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தில் இப்படியாக நான் வாசிக்கிறோம், வாசிங்க பார்க்கலாம். அவனுடைய விசுவாச வார்த்தை தீமை என்னை தொடராது. அவருடைய ஆண்டருடைய நன்மை என்னை தொடரும், அவருடைய கிருபை என்னை தொடரும். இதுதான் தாவீதுனுடைய வார்த்தையாக காணப்பட்டது. அதனால்தான் தாவீதுடைய வாழ்க்கையில் பல பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள் கடந்து வந்தாலும் கூட தேவனுடைய அந்த நன்மையோ கிருபையோ அவனோடு கூட இருந்து அவனை நடத்தி வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, தாவீதுனுடைய அந்த வசனத்தினுடைய மறுபகுதியில் நாம் பார்க்கிறோம், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய வீடு எது? ஒன்று, எழுத்தின் பிரகாரம் நம்முடைய ஆவிக்குரிய சபையை அது காட்டுகிறது. இன்னொன்று, அது பரலோக நித்திய ராஜ்யத்தை, நித்திய வீடை அது காட்டுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்வேன் என்று சொல்லி தாவீது ஒரு விசுவாச அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா சகோதரி, இன்னைக்கு நாமும் கூட இந்த சங்கீதக்காரன் தாவீதை போல நன்மையை காண்பேன், நன்மையை அனுபவிப்பேன் என்று நாத்தேன். கர்த்தர் இன்றைக்கு என்னை அப்படியே ஆசீர்வதித்தார் என்று ஒரு சாட்சி சொல்லுகிறதாக இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். உங்களை என்னையும் கூட அதுபோல ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாக எதிர்காலத்தில் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். அதனால் எந்த காரியங்களை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து விசுவாச அறிக்கை இடுங்க. கர்த்தருடைய நன்மைகளை நிச்சயம் நீங்களும் நான் கண்டு அனுபவிப்போம், பெற்று அனுபவிப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உம்மை பாடி ஆராதிக்க தொழுது கொள்ள தகப்பன் பாராட்டின் உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின நல்ல வேத வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. சங்கீதக்காரன் தாவீதை போல நாங்களும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று சொல்லி நாங்களும் விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரே, நான் விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று சொல்லி அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்தாரே. அதுபோல கத்தாவே, நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க பரலோக தெய்வம் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவர் பெரியவர்கள், வயதான தாய் தகப்பன்மார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை கூட இருக்கட்டும். துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் மூல உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளெஸ் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட்.